Hi friends, welcome to 4 Star Studios. வாங்க இன்னைக்கு கோதுமை மாவு மட்டும் வச்சு வீட்லேயே எப்படி டேஸ்டியான பாதுஷா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவில் எல்லா பக்கமும் அந்த சோடா வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாவை நம்ம பிசையணும். அதாவது புட்டுக்கு பிசற மாதிரி நம்ம பிசறணும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இப்படி பிசரும் போது தான் நமக்கு பாதுஷால அப்படி லேயர் லேயராக அழகாக வரும். எந்த அளவுக்கு பிசறணும்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிசறிக்கிட்டே வரணும். நமக்கு நெய் மட்டும் சேர்த்து இந்த மாவை பிசறி முடித்த பிறகு மாவை கையில் வந்து கொழக்கட்டை மாதிரி நமக்கு பிடிக்க வரணும். அந்தளவுக்கு நீங்கள் 2 ஸ்பூனாக நெய் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசறிக்கிங்க. பாருங்கள், இப்படி நமக்கு கொழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்புறம் உடச்சி விட்டால் அது புட்டு மாதிரி உதிர்ந்துடணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக, சப்பாத்தி மாவை விட கெட்டியாக பூரிக்கெலாம் பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிசைஞ்ச பிறகு மாவை இப்படி நம்ம பிரித்து பார்த்தோன்னா உள்ளே லேயர் லேயராக வந்திருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசறோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி வருது. இப்படி வந்தால் தான் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கு நம்ம இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் ஜீனி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே அளவு 2 டம்ளர் ஜீனி எடுத்துகிட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த சுகரை நல்லா கரைய விட்டுறணும். கரைஞ்சி அது ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த பாகு பதம் பார்த்திங்கன்னா, இந்த பாதுஷாவுக்கு நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் வைக்கிறத விட இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக, ஆனால் ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக வைக்கணுங்க. குலோப் ஜாமுனுக்கு நம்ம பிசுப்பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம இந்த சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், நீங்கள் கையில் தொட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்பி வரக்கூடாது, ஒரு கம்பிக்கு முன்னாடியே அது கட் ஆயிரும். பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கையில் தொட்டு இப்படி கையை ஒட்டி ஒட்டி இப்படி எடுத்தீங்கன்னாக்க தெரியுதுங்களா, அந்த ஒரு கம்பி வரக்கூடாது, முழுசாக வரக்கூடாது, அது பாதியிலே கட் ஆகுது பாருங்கள். அது அரைக்கம்பி பதம். இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பதம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு சுகர் சிரப்பை இறக்கிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கலாங்க. சின்னமாக எடுத்தால் போதும், கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்தால் போதும். ஏன்னா இது வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால எண்ணெயில் பொரியும் போது கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா நமக்கு பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். இப்போது இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயோடைய சூடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் எண்ணெயில் போட்ட பிறகு தான் அதில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ரொம்ப குலோப் ஜாமுனுக்கும் நம்ம இதே மாதிரி ஹீட்டில் தான் வச்சுருப்போம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சூட்டில் தான் எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் ஓரளவுக்கு மீடியம் ஹீட் வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பாதுஷாவை அதில் போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் வேகிறதுக்கு எப்படியும் 4-5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. மீடியம் ஹீட்டில் அது மெதுவாக வேகும். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டும் ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. அது பொறுமையாக தான் வேகும். அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் வேகும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஓரளவுக்கு நல்லா திருப்பி போட்டு வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போவே அது லேயர் லேயராக வந்துருக்கு பாருங்கள் பாதுஷா. இந்த மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் பாதுஷாவாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம சக்கரை பாகுல சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சக்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. பாதுஷாவும் ஒரு 5 நிமிஷம் ஆறிடுச்சு. ரெண்டுமே நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துற வேண்டாம். பாதுஷாவும் ஒரு 5 நிமிஷம் ஆறின பிறகு சக்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு பக்கம் 2-3 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும். 2 பக்கமுமே ஒரு 5-5 நிமிஷம் மட்டுமே ஊற விட்டுட்டு நம்ம இதை பாகுலேருந்து எடுத்துடலாம். அதுவே இது நல்லா ஊறிடும். ரொம்ப ஊற வேண்டாம்.
அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது இந்த பாகுலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாதுஷா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியும், அந்த சுகர் சிரப் வந்து தனியாக அது மேலே ஏதோ கோட்டிங் ஆகிருக்க மாதிரியும் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இதை ரெஸ்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அந்த சக்கரை பாகையும் இந்த பாதுஷா நல்லா உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு அழகாக வந்துடும். பாருங்கள், இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து இந்த மாதிரி அந்த சக்கரை பாகெல்லாம் அந்த பாதுஷா உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்துடும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.